வாழ்க வளமுடன். தி மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் பாருங்க. அல்கைல் ஹாலைடு மாலிகூல் கொடுத்துருக்கு, ஒரு பிரைமரி அல்கைல் ஹாலைடு மாலிகூல் இருக்கு. இந்த அல்கைல் ஹாலைடு மாலிகூல் ரியாக்ட் வித் மீத்தாக்சைடு பேஸ். இந்த மீத்தாக்சைடு பேஸ் இருக்கு அப்படின்னு உடனே உங்களுக்கு என்ன ஐடியா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எலிமினேஷன் ரியாக்ஷன், E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கணும். E2 எலிமினேஷன் சொன்ன உடனே ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னா, CC சிங்கிள் பாண்ட் என்னவா ஃபார்ம் ஆயிருக்கணும்னா CC டபுள் பாண்டா ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்திருக்கணும். அந்த ஐடியா வந்திருந்தா இந்த க்வெஸ்சனை ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க CC டபுள் பாண்ட் வந்து எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க, ஏல இல்ல, சி ஆன்சர் கரெக்ட் ஆப்ஷன், டி பாருங்க CC டபுள் பாண்ட் இல்ல, அப்ப இதுவும் கரெக்டான ஆன்சர் இல்ல, டி பாருங்க இவரையும் CC டபுள் பாண்ட் இல்ல, அதனால இதுவும் கரெக்டான ஆன்சர் இல்ல. இருந்தாலும் எக்ஸ்பிளேஷன் பாத்துங்க, எங்க மீத்தாக்சைடு பேஸ் இருக்கோ அந்த பேஸ் ஸ்ட்ராங் பேஸ் ஆல்வேஸ் அட்ராக்ட் பீட்டா ஹைட்ரஜன் இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன், இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன். பாருங்க கொடுத்துருக்க காம்பவுண்ட் பாருங்க, CH3 CH3 CH2 BR. பாருங்க ஃபங்க்ஷனல் குரூப் நியரஸ்ட் கார்பன் என்னன்னு சொல்லுவோம்னா, இது ஆல்பா கார்பன் சொல்லுவோம், இது வந்து ஆல்பா கார்பன் சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பனை பீட்டா கார்பன் சொல்லுவோம். இப்ப இந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த மீத்தாக்சைடு பேஸ் அட்டாக் டு பீட்டா ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணும். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, CH3OH பாண்ட் ஃபார்ம் ஆகி CH3OH மெத்தில் ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப அட் சேம் டைம் இந்த CH சிங்கிள் பாண்ட்ல உள்ள ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி CC பாண்ட் வந்துடும். அப்ப என்ன நடந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CC சிங்கிள் பாண்ட் வந்து என்ன ஆயிரும், டபுள் பாண்ட் ஆயிரும். அட் சேம் டைம் என்ன ஆயிரும்னா, BR ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துட்டு BR மைனஸ் ரிமூவ் ஆயிரும். அப்ப அங்க என்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க, CH3 CH3 C double bond CH2. இதுதான் அந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர். நம்பர் கொடுத்து பாருங்க, 1 2 3. செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு பாருங்க, 2 methyl 2 methyl 1 propene ஆன்சர். அப்ப இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். இப்ப இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க என்ன தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, E2 எலிமினேஷன் எங்க பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 அல்கைல் ஹாலைட் ரியாக்ட் வித் பேஸ் சொல்யூஷன். என்ன பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்கஹாலிக் பேஸ் சொல்யூஷன் இருந்தா கண்டிப்பா அங்க எலிமினேஷன் நடக்கும். அது என்ன எலிமினேஷனா, E2 எலிமினேஷன் நடந்தா அங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CC சிங்கிள் பாண்ட் வந்து CC டபுள் பாண்ட் ஆகும். அந்த ப்ராடக்ட் எது அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரியாக்ஷன் சீக்வன்ஸ், எத்திலீன் மாலிகூல் ரியாக்ட் வித் ஹைபோகுளோரஸ் ஆசிட் கிவ்ஸ் அ காம்பவுண்ட் ஏ. ஏ ரியாக்ட் வித் ரியேஜென்ட் ஆர் கிவ்ஸ் அ ப்ராடக்ட் எத்திலீன் கிளைகால். பாருங்க எத்திலீன் மாலிகூல் ரியாக்ட் வித் ஹைபோகுளோரஸ் ஆசிட் அப்படிங்கிற போது இந்த க்வெஸ்சனுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஹைபோகுளோரஸ் ஆசிட் எத்திலீன் ரியாக்ட் வித் ஹைபோகுளோரஸ் ஆசிட் அப்படிங்கிறது எலக்ட்ரோபிளிக் அடிஷன் நடக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த OH ஒரு கார்பன்லயும் CL ஒரு கார்பன் ஆட் ஆகும். அப்ப டபுள் பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்ட் ஆகும். அப்ப ஏங்கிற காம்பவுண்ட் என்னவா இருக்குன்னா, CH2 OH சிங்கிள் பாண்ட் CH2 CL இருக்கணும். அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்களேன், ஏ ஆப்ஷன்ல இல்ல, CH2 OH CH2 CL இல்ல. பி ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, CH2 OH சிங்கிள் பாண்ட் CH2 CL. அப்ப ஏ ஆப்ஷன் ஆன்சர் இல்ல, பி ஆப்ஷன் ஆன்சர் இல்ல, சி ஆப்ஷன் பாருங்க CH2 OH CH2 CL இருக்கணும் இல்ல, டி ஆப்ஷன்ல பாருங்க CH2 CL CH2 OH இருக்கு. அப்ப கரெக்டான ஆப்ஷன் டி தான். இதனால எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, எத்திலீன் மாலிகூல் CH2 டபுள் பாண்ட் CH2 ரியாக்ட் வித் ஹைபோகுளோரஸ் ஆசிட் HOCl. அப்ப OH கார்பனை OH கொண்டாந்து ஃபர்ஸ்ட் கார்பனை ஜாயின் பண்ணுங்க, CL கொண்டாந்து செகண்ட் கார்பனை ஜாயின் பண்ணுங்க. அப்ப CC டபுள் பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்ட் ஆயிரும். அப்ப என்ன காம்பவுண்ட் கிடைச்சிருக்குன்னு பாருங்க, CH2 OH சிங்கிள் பாண்ட் CH2 CL வந்து காம்பவுண்ட் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, இந்த ரியேஜன் கொடுத்துருக்காங்க, சோடியம் பைகார்பனேட்.
சோடியம் பைகார்பனேட் பேஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா சிஎல் கோஸ் டு ஓஹெச் சேஞ்ச் ஆகும். அப்ப என்ன பாருங்க, சிஹெச் டு ஓஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டு ஓஹெச். அப்ப இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்சன்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் லிசன், இன் தி ரியாக்ஷன் ஃபீனால் ரியாக்ட் வித் ஜிங்க் வித் டிஸ்டிலேஷன். அப்ப ஃபீனால டிஸ்டிலேஷன் பண்ணா என்ன படை கிடைச்சிருக்கும், ஃபீனால டிஸ்டிலேஷன் பண்ணணும், ஜிங்க் ஆட் பண்ணி டிஸ்டிலேஷன் பண்ணணும், ஃபீனால் ரியாக்ட் வித் ஜிங்க் ஃபர்ஸ்ட் டிஸ்டிலேஷன் பண்ணா என்ன படை கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு ரிமூவ் ஆயிரும். அப்ப பென்சீன் கிடைச்சிருக்குமா, பென்சீன் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். பென்சீன் என்ன பண்ணிருக்கணும்னா கான் HNO3 கான் H2SO4 வித் 60 டிகிரி செல்சியஸ். இது என்ன ரியாக்ஷன்னா இது பென்சீன் நைட்ரேஷன் ரியாக்ஷன். அப்ப என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரோ பென்சீன் ஆன்சரா இருந்திருக்கும், நைட்ரோ பென்சீன் ஆன்சரா இருந்திருக்கும். இப்ப இதை வச்சு ஆன்சரை செக் பண்ணி பாருங்க, காம்பவுண்ட் ஏ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க, இது காம்பவுண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், காம்பவுண்ட் பி கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு பார்த்தா ஏல பென்சீன் நைட்ரோ பென்சீன் வருது, இது டைனோட்ரோ பென்சீன் இல்ல, சி பாருங்க டொலுவின் நைட்ரோ பென்சீன் வருது, இது பென்சீன் நைட்ரோ பென்சீன். அப்ப ஏயும் டி நம்மளுக்கு குழப்பமா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, காம்பவுண்ட் பி ரியாக்ட் வித் ஜிங்க் வித் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன நடந்திருக்கும், என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஸோ பென்சீன் கிடைச்சிருக்கும், ஹைட்ரஸோ பென்சீன் கிடைச்சிருக்கும். பென்சீன் ரிங் NH சிங்கிள் பாண்ட் NH. இதுக்கு பேரு ஹைட்ரஸோ பென்சீன், இந்த காம்பவுண்ட் தான் காம்பவுண்ட் C ஹைட்ரஸோ பென்சீன். அப்ப இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஏ என்ன இருக்குன்னா பென்சீன் இருக்கு, ஏ வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க பென்சீன். அடுத்து பி என்ன இருக்குன்னு பாருங்க நைட்ரோ பென்சீன் இருக்கு. சி காம்பவுண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க ஹைட்ரஸோ பென்சீன் இருக்கு. அப்ப இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆன்சர். வாழ்க வளமுடன்.